ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை ஆவணி பதினைந்து சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் எந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடணும் எப்படி வழிபடணும் இதை பற்றியான ஒரு முழு தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சிவபெருமான எந்த நேரத்தில் வழிபட்டா எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பிரதோஷம் வரும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திரியோதசி திதி ஒரு பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திரியோதசி திதி ஒரு பிரதோஷம் அதுல பிரதோஷமே சனிக்கிழமை வந்துச்சுன்னா சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சனி பிரதோஷத்தை நீங்க முறையா வணங்குனீங்கன்னா ஐந்து வருடத்துக்கான பிரதோஷ வழிபாட்டை நீங்க முறையா செஞ்ச பலனை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்துல அதுவும் ஆவணி மாதத்துல ரெண்டு சனி பிரதோஷமா வந்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நம்ம தவற விடவே கூடாது ஆவணி மாதம் ஆரம்பித்த ஆவணி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் தான் அது இல்லாம ஆகஸ்ட் மாதம் முடியக்கூடிய ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு பாருங்க ஒருவேளை ஆவணி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் வந்து வழிபட தவறிட்டீங்க இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான வாய்ப்பு வந்து வழிபடுறதுக்கு அமையல அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு மாதத்தில் ஒரு சனி பிரதோஷம் வர்றதே சிறப்பு ரெண்டு சனி மகா பிரதோஷம் வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதமும் ஆவணி மாதமும் கலந்து இந்த பதினைந்து நாட்கள் திரியோதசி திதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது காலையில நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் திரியோதசி திதி பிறந்தடுது அது மறுநாள் அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்ப ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுக்க உங்களுக்கு திரியோதசி திதி இருக்கு நாள் முழுக்க இருந்தாலும் அந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை ஒரு நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது இந்த நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லேயும் நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதில் போய் கலந்துக்கோங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க குறிப்பாக நார்த்தங்காய் இளநீர் பால் பன்னீர் தயிர் இது மாதிரி விஷயங்களை வச்சு தான் நந்திதேவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை உங்க கையால் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலையை கையால் எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க அருகம்புல் மாலையை அவங்க கையால் தயார் செஞ்சு அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நந்தி தேவருக்கு போட சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க நந்தி தேவருக்கு அந்த அருகம்புல் மாலையை அவங்க கையால் போடுவாங்க இது எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ வேலையில செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான் மற்ற பிரதோஷங்களுக்கும் சனி பிரதோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க ஆனால் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷத்துக்கும் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு விசேஷம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆவணி தான் நிறைய முகூர்த்த தேதிகள் வரும் ஆவணியோட முதல் பிள்ளையார் சொல்லியே மகா சங்கடகர சதுர்த்தி தான் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா விநாயகர் சதுர்த்தி வந்துடும் இப்படி ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்பேற்பட்ட ஆவணி மாதத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்